ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹனஸ் பிளேஸ் ஹோப் யூர் ஆல் ஃபைன் நம்ம சேனல் புதுசாக இருந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம சேனலில் எம்ப்ராய்டரி பாக்ஸ் சாரி டிசைனிங் மேக்வஸ் இதெல்லாம் பார்த்துட்டுருக்கோம் நம்மளோட ஓல்ட் வீடியோஸ் பார்க்கறதுக்காக நீங்கள் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம் இன்னைக்கு வாங்க நீங்கள் உள்ள வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்குள்ள வீடியோ எப்படின்னா ஒரு க்ரீன் கலர் டாப் இருக்குது குர்த்தி இருக்குது அதில் இந்த டிசைனை இப்போ ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா இந்த டிசைனை வந்து நான் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிறேன் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ இனி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் பெயிண்ட் பண்ண போகிறேன் இதுக்கு நான் அக்ரிலிக் பெயிண்ட்ஸ் எடுத்துக்கேன் அதுக்குள்ள ப்ரஷஸும் எடுத்திருக்கேன் ஸோ கொஞ்சமாக வாட்டர் நிறைய வாட்டர் மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் லைட்டை ஜஸ்ட் டச் மட்டும் பண்ணுற மாதிரி கொஞ்சம் திங்க் வாட்டரும் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதுக்கு அவுட்லைன் நான் பிளாக் போட போகிறேன் உள்ளே வந்து நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் தேவையான கலர்ஸ் நான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம எப்படி பண்ண

எப்போவுமே ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அவுட்லைன் அதை ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபில் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க்காக இருந்தாலும் சரி நம்ம அவுட்லைன் ஃபர்ஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு பார்டர் கிடச்சிடும் ஸோ அது ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு தான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பிளாக் கலர் அக்ரிலிக் கலர் நான் எடுத்திருந்தாலே சோ பிளாக் கலர் வச்சு இந்த டபுள் ஜீரோ பாயிண்ட் ப்ரஷ் வச்சு நான் இந்த அவுட்லைனை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கு நான் வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய வாட்ரு மிக்ஸ் பண்ணல நமக்கு அது ஸ்ப்ரெட் ஆயிடும் ட்ரெஸ்ஸில் நிறைய வாட்ரு கண்டென்ட் இருந்துச்சுன்னா லைட்டாக ஜஸ்ட் டச் பண்ணி ஆனால் ஃப்ளோ வந்து ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக ஜஸ்ட் லைட்டாக வாட்டர் டச் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாம் பாடி ஸ்ட்ரக்சர் ரெண்டு ட்ரைபிள் விமன் வச்சிருக்கோம் இல்லையா ஸோ அவங்களுக்கும் அந்த ட்ரீக்கும் ஃபுல்லாக வந்து நம்ம அவுட் அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடறோம் ஓகேவா நான் முடிச்சிட்டு காட்டுறேன் இந்த அவுட்லைன் போடும்போது நம்ம ஒரே ஒரு விஷயம் கவனிக்கணும் என்னன்னா நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணணும் அதை ஈவனாகிட்டு அந்த அவுட்லைன் வந்து நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணணும் ஒரே ப்ரஷ் வச்சு கண்டிப்பாக ஒரே ஸ்ட்ரோக்கில் நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் அப்படி தான் இருக்கும் ஸோ இப்படி முடிச்சதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும் பாருங்க அந்த ஸ்ட்ரக்சர் ரெண்டு ட்ரைபிள் வந்து முடிச்சுட்டோம்னா இனி வந்து அவங்களோட பாடி பார்ட்டை நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம் அதுவும் வந்து ஃபுல் பிளாக்ல தான் நான் கொடுக்க போகிறேன் அதாவது இந்த அவுட்லைன் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அவங்களோட ட்ரெஸ் கலர் வந்து ஒயிட் ஆகும் அவங்களோட பாடி வந்து ஃபுல்லாக வந்து பிளாக் கலரில் நான் பெயிண்ட் பண்ண போகிறேன் இதுக்கு வந்து சேம் ப்ரஷ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லைனா இதோட பெரிய ப்ரஷ் யூஸ் பண்ணலாம் நிறைய ஸ்பெட் பார்க்குற மாதிரி நான் இப்போ சேம் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன் அவங்களோட ஹேண்ட் அண்ட் ஸ்டொமக் பார்ட் அண்ட் ஃபேஸ் பார்ட் ஃபுல் அப்படியே நான் வந்து ஃபேஸில் ஃபீச்சர்ஸ் எல்லாம் நான் இல்லை எக்ஸ்ப்ளைனாக கொடுக்கல ஜஸ்ட்டு அந்த அதையும் நான் ஃபுல்லாக வந்து பிளாக்லேயே வந்து ஃபில் பண்ணிட போகிறேன் இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக ப்ளாக் போட்டுருலாம் இப்படி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அவங்க பாடி பார்ட்டு கை அந்த ட்ரீ எல்லாம் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் அந்த ட்ரீ பார்ட்டில் வந்து நம்ம வந்து பிரான்ஞ்சஸ்க்கு திக் தின்னாகவும் மெயின் போர்ஷனுக்கு திக்காகவும் நம்ம கொடுக்குறோம் ஓகேவா ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ட்ரெஸ் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணுறோம் இது வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துருக்கேன் எப்படி நம்ம பிளாக் போட்டோமோ அதே மாதிரி தான் பெயிண்ட் நீங்கள் சேம் ப்ரெஷ்ஷில் வச்சு நீங்கள் ஸ்ட்ரோக் போட போகிறீங்க அப்படின்னா அந்த ப்ரஷை நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வந்து டிஷ்யூ பேப்பரில் அந்த தண்ணி கண்டெண்டாக நீக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பெயிண்ட் அப்ளை பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நம்ம சேம் சைடில் இந்த மாதிரி ஒயிட் கலரில் நம்ம அவங்களுக்கு டிரஸ் இந்த மாதிரி சேம் பெயிண்ட் வச்சு ஒரே சைடுல வர மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் வர மாதிரி நம்ம அப்ளை பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுறோம் இந்த டாப் பார்ட் நம்ம எப்படி பெயிண்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த பொண்ணோட பாட்டம் பார்ட் அதே மாதிரி இந்த இன்னொரு பொண்ணு இருக்கு இல்லையா அந்த ரெண்டு பேரோட ட்ரெஸ்ஸும் சேமாக நம்ம மாதிரி மார்க் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணுறோம் ஒயிட் பண்ணும்போது இன்னொரு விஷயம் அந்த அவுட்லைன் நம்ம மறைச்சிடக்கூடாது அந்த அவுட்லைனுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அவுட்லைன் வச்சுட்டு தான் நம்ம அந்த பிளாக் தெரியுற மாதிரி வச்சுட்டு தான் நம்ம வந்து மற்ற ட்ரெஸ் எல்லாம் போடுறோம் அதுக்கப்புறமா இனி ஆக்சரிஸ் ஆட் பண்ணுறோம் பாருங்கள் சேம் ஒயிட் கலர்லேயே அவங்களுக்கு அந்த பேங்கிள்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம் கையில் போடுறது அந்த மாதிரி அந்த ஆங்கிள் பக்கத்தில் வர மாதிரி எல்லாம் எல்லாமே நம்ம இந்த ஒயிட் கலர் வச்சு தான் நம்ம ஃபுல் பண்ணி முடிக்கிறோம் இப்போ அவங்களுக்கு கையில் போடுறது நெக் பீஸ் அப்புறம் ஹெட் பார்ட்டில் உள்ள டிசைன் அப்புறம் இயரிங்ஸ் எல்லாமே நம்ம போட்டு முடிச்சிட்டோம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இனிமே வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அவங்க கையில வச்சுருக்காங்கல்ல பாட் ஸோ அதுக்கு வந்து நான் இந்த கிரிம்சன் ரெட் வச்சு நான் பெயிண்ட் பண்ண போகிறோம் இதுக்கு ஃபுல்லாக வந்து நான் பிளைனா ஃபர்ஸ்ட் ரெட் கொடுத்துட்னா அதுக்கப்புறமா நான் வேற கலர் வச்சு டெகரேட் பண்ண போகிறோம் எப்போவுமே இந்த ட்ரைபல் டிசைன்ஸ் வரும்போது அவங்க வந்து பிளைனா இருக்காது எதுவுமே ஃபுல்லாக எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ஒர்க் இருக்கும் ஸோ அதனால நம்ம பிளைன் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கு மேல தான் குட்டி குட்டியாக டிசைன் போட்டு போகிறோம் இப்போ இது மாதிரி நான் சொன்ன மாதிரி கிரிம்சன் ரெட் வச்சு நம்ம அந்த பாட்டை வந்து பெயிண்ட் பண்ணிடலாம் ஸோ அதே மாதிரி எப்படி நம்ம மற்ற கலர்ஸ் நம்ம அப்ளை பண்ணோமோ சேம் அந்த டபுள் ஜீரோ ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி ஒரே டைரெக்ஷனில் வர மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்து நம்ம அந்த பாட் அதை பாட் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த பாட்டை கொடுக்குற சேம் கலர் தான் அந்த ட்ரீஸ்க்கு கொடுக்குற ஃப்ளார்ஸ்லேயும் கொடுக்க போகிறோம் ஜஸ்ட் ஒரு விவி மாதிரி டிசைன் கொடுத்தோம்னா அது ஃப்ளார் ஒரு ஃப்ளார் எஃபெக்ட் கொடுத்து கிடச்சிடும் ஸோ அந்த மாதிரி நம்ம அவங்களுக்கும் அந்த ஃப்ளார் டிசைன் கொடுத்து முடிச்சிடுவோம் இனி வந்து செகண்ட் லேடி இருக்காங்கல்ல ஸோ அவங்களும் வச்சிருக்க அந்த ஆக்சைஸ் மேலே வச்சிருக்கவங்களுக்கு நம்ம எல்லோ கலர் கொடுக்குறோம் ஸோ தாங்க ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக நம்ம முடிக்க வேண்டிய வாக்கு தான் இதுதான் அவுட்புட் இந்த குர்த்திக்கு பின்னாடி வர பேக் சைடில் வரது இதை நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸில் வர மாதிரி கூட போட்டுக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எம்ப்ராய்டரி பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் ஸ்மார்ட் கேப்ஸ் வந்து விசிட் பண்ணலாம் அதில் உங்களுக்கு ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆனிவர்சரிக்கெல்லாம் கிஃப்ட் பண்ணணும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஒன்சகே நீங்கள் தே வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் இது மாதிரி இன்னும் நல்ல வீடியோஸ் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர்